திருவாரூரைச் சேர்ந்த மாணவி ரக்ஷிதாவின் குடும்பம் பிரதமர் மோடியின் படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்றனர். இதற்கு வலுவான காரணம் உண்டு. ரக்ஷிதாவின் தந்தை குணசேகரன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஒப்பந்த ஊழியராக வேலை பார்க்கிறார். ரக்ஷிதாவை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை குணசேகரனுக்கு இருந்தது. வசதி இல்லை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஃப்ரீ சீட் ஒதுக்கும்படி விண்ணப்பித்தார். அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மாணவி ரக்ஷிதா பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பினார். பிரதமரின் ஒதுக்கீட்டில் ஒரு சீட் ஒதுக்கும்படி பள்ளி நிர்வாகத்துக்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடிதம் போனது. சீட் உறுதியானது. ஃபர்ஸ்ட் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தேன், பஞ்சாயத்து யூனியன்ல. எனக்கு வந்து திருவாரூர்ல பவித்ர மார்க்கத்தில் இருக்கேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா, கேவி ஸ்கூல்ல படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்புறம் டைரக்டா சீட்டு கேட்டோம் கேவி ஸ்கூல்ல, எனக்கு கிடைக்கல. அதனால கஷ்டமா போயிட்டு அதுக்கப்புறம் டேடி சொன்னேன், எங்க ஸ்கூல் படிக்க ஆசையா இருக்கு டேடின்னு. டேடி வந்து இம்மிடியட்டா பிரைம் மினிஸ்டர் ஜிக்கு வந்து லெட்டர் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல லெட்டர் அனுப்பி என்னை வந்து ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க அவங்க புண்ணியத்துல நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூல்ல. அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்த ரக்ஷிதா திருவாரூர் கேந்திரிய வித்யாலயாவில் 2ஆம் வகுப்பில் சேர்ந்தார். தந்தைக்கு வருமானம் குறைவாக இருப்பதால் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என மீண்டும் பிரதமரிடம் உதவி கேட்டு ரக்ஷிதா கடிதம் அனுப்பினார். மீண்டும் உதவிகரத்தை நீட்டினார் பிரதமர். வருஷத்துக்கு ஒரு 7,000 ரூபாய் கட்டணும், அது கட்ட முடியல. கட்டதுனால என் பொண்ணு லெட்டர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களே என் ஃபீஸ் கட்ட மாட்டாரு, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுதான் சொல்லி மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு தபால் எழுதினாங்க. அதையும் அவர் அப்செட் பண்ணி ஃபீஸ் அதை என்ன கட்டணும் சொல்லி அதுக்கும் 5 வருஷம் 4 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க ஃபீஸ். இதேமாரி பல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எங்கள் குடும்பத்துக்கு பிரதமர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செஞ்சா எனக்கு ஒரு உறுதியாக இருக்கும். என்னோட எய்ம் என்ன, மாண்புமிகு பிரதமர் எங்களோட பூஜாரையில் அவரோட படத்தை நாங்கள் வச்சிருக்கோம். அவர் நாங்கள் பார்க்கணும் எங்களோட எய்மா இருக்கு. அதனால ஐயா அவனை பார்க்கறதுக்கு நீங்கள் வரி செஞ்சா நல்லாயிருக்கும். இப்போது ரக்ஷிதா 6ஆம் வகுப்பு படிக்கிறார். 5 ஆண்டுகளாக தனது படிப்புக்கு உதவி வரும் பிரதமர் மோடியை சந்தித்து பேச ஆசையாக இருக்கிறது என ரக்ஷிதா ஆவலுடன் சொல்கிறார். எனக்கு வந்து எய்ம் இருக்கு. அந்த எய்ம் வந்து நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆகணும். இன்னொன்று வந்து 12th வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஜி வந்து இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். இன்னொன்று வந்து நான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து நேராக டைரக்டா சந்திக்கணும்.